அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். ஐயா கேள்வி கேட்க விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். இது ஒரு ஓபன் டிஸ்கஷன், அதனால நீங்க கேள்விகளை மனம் திறந்து கேளுங்க. எந்த கேள்வியா இருந்தாலும் பரவாயில்ல, நாம இது வந்து இங்க கேட்கலாமான்லாம் நினைக்க வேண்டாம். நீங்க மனம் திறந்து கேட்டா போதும், அதுக்கான பதில் நம்ம தெரிஞ்ச அளவுல என்ன ஒண்ணுன்னு இருக்குமோ அதை சொல்ற அளவுல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால இது ஒரு ஃப்ரீ டிஸ்கஷன் தான், நீங்க மனம் திறந்து உங்க கேள்விகளை கேளுங்க அப்படிங்கறதான் மொத்தமான திருஷ்டி. பாலச்சந்திரன் அர்ஜுனன் ஐயா வந்திருக்காங்க, அவரை கொஞ்சம் சார் உங்க சவுண்ட் மியூட் ஆயிடுச்சு. பாலச்சந்திரன் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஓகே சார், தேங்க்ஸ் சார். சார் இப்போ நம்ம இப்போ ஞானம் அந்த பிரவாகம் அந்த திங்கிங்க்கு இல்ல டிஃபரன்ஸ் அதெல்லாம் இப்ப கொஞ்சம் புக் படிச்சதுனால புரிஞ்சிருக்குது ஐயா. ஓகே ஐயா. இப்போ நம்ம நிறைய புத்தகம் ஒரே சமயத்துல அது கொஞ்சம் படிச்சு படிக்கும் போது அந்த கான்செப்ட்லாம் நம்ம ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ முதல்ல இப்போ ஆன்ம ஃபர்ஸ்ட் அந்த இருப்பு நிலை, இருப்பு நிலை சத்துல இருந்து சித்து, சித்து வந்து வெளிப்படும் போது முதல் நிலை, இரண்டாம் நிலை, முதல்ல புனம் அத புலன்ல இருந்து வருது, இதெல்லாம் சும்மா அது புரிஞ்சுக்கிற நேரத்துக்கு தானே. அதுக்கு தொடர்ந்து நம்ம அதை திங்க் பண்ணி அதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ற மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் இறங்கணும்னு அவசியம் இல்லையா? புரியணும், அது அதெல்லாம் புரியணும்னு அவசியம் இல்லையா? கான்செப்ட் எல்லாம் நடைமுறையில நமக்கு நல்லா தெரியுது பாருங்க. நம்ம தாட்டுல தெரியுது, நம்ம தெரியுது ஐயா, அது போதுங்க. ரொம்ப எல்லாம் அரை போதும்ல, அது சும்மா அதிகமா போட்டாலும் ஒரு மாதிரி குழப்ப நிலைக்கு வர்ற மாதிரி தெரியுது. விட்டுருங்க, ஆன்மீகத்துல சொன்னது வேதத்துல சொன்னது எல்லாம் விட்டுருங்க. நமக்கு தெரிஞ்சு நம்ம டெய்லி தாட்டோடையும் திங்கிங் ஒன்று தான் இருக்கிறோம். அதை புரிஞ்சுட்டா போதுங்க, நமக்கு உள்ள வேலை இல்லை. தாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது நேச்சர். திங்கிங் நம்ம கையில தான் இருக்கு, செயல் நம்ம கையில தான் இருக்கு. அதை மட்டும் புரிஞ்சுட்டா போதுங்க, வேற ஒண்ணு ரொம்ப எல்லாம் அரைச்சு பண்ண வேணும். சரிங்க, அப்ப இது நான் புரிதல் புரிஞ்சாச்சு. நான் இப்ப புரிதல்லதான் இருக்கிறேன்றது நான் எப்படி அது ஃபீல் பண்ணணும்? ஆமா, நான் புரிஞ்சிட்டு சரியான இருக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா மனசு எப்படினா ஓகேன்னு விட்டுருவோம். அது நல்ல நிலைமையில வச்சுக்கணும், மனசை வந்து ஆனந்தமா வச்சுக்கணும், மனசு வந்து அமைதியா வச்சுக்கணும், மகிழ்ச்சியா வச்சுக்கணும். எந்த போராட்டமும் பண்ண மாட்டோம். அது எப்படி இருந்தாலும் அது விட்டுறேன். அது கொஞ்ச நேரம் நான் அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் எதுவும் அந்த மாதிரி இது பண்ற மாதிரி தெரியல. என்ன வேலை இருக்கு, எங்க செய்யணும், தெரியுது. மனசு பொருள் புரிஞ்சா புரிஞ்சது தான் கிடையாது. பண்ணுங்க. இப்ப என்ன வேலையில வந்து பாத்தீங்கன்னா புற சம்பந்தப்பட்டது ஒரு வேலை இருக்கு. உங்க எனர்ஜி ஃபுல்லா அதுக்கு செலவு பண்ணுங்க, நல்லா சக்சஸ் பண்ணுங்க. சுகம் அப்படின்னு சொல்றோம், சுகம் அப்படின்னு சுகம்னு சொல்றோம், சுகவீனம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? புரிதல் வந்துச்சு, நல்லா வந்தாச்சு, நல்ல பாதையில தான் போயிட்டு இருக்கிறேன். திடீர்னு வேற ஏதாவது ஒரு இப்ப எல்லாமே நல்லா நடக்குதுனால நான் ஹாப்பியா எல்லாம் நடக்கிறேன் சூழ்நிலை. சப்போஸ் எனக்கு ஏதோ ஒரு நடக்குது, அது கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருந்து மறுபடியும் நான் அதை திங்க் பண்ண போட்டோம் எதிர்பார்க்க முடியாது, வரும். நம்ம அதை கேர் பண்ணாம இருப்போம்.
நாம் என்ன வந்தா நமக்கு தெரியும், வந்தா வந்திருப்போம், நமக்கு அது சம்பந்தம் வெளியே வருதுதான் செய்வோம், வருத்தமே வருது, ஒரு அழுகையே வருதா கூட அழுகுதான் செய்வோம். இதுதான் நேச்சர். ஓ, அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். வலி வந்தாலும் அது வந்தாலும் ஆமா வந்துதான் போவோம், வராம இருக்கணும்னா நம்ம நினைக்கிறது தப்புன்னு மட்டும் தெரியுது. நடக்கலாம் இந்த ஒரு குறள் அடைஞ்சவங்க எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி தான் பாப்பாங்கன்றாங்க. அந்த ஒரே மாதிரி பாக்குற மனசு இன்னும் வரலையா? அப்போ பாதை ஒன்னும் கம்ப்ளீட் ஆகலையா? ஒரே மாதிரி பாக்குற மனசு வந்தா தான் ஞானம் அடைஞ்சது அர்த்தமா அப்படி கிடையாது. ஞானம் மனசுல சண்டை போடுறது ஒண்ணுமே இல்ல, மனசை பண்றது நம்ம வேண்டியாலும் இல்லைன்னு நம்ம அது எப்படி வேணாலும் நம்ம போட்டு நாம சும்மா இருக்கிறது அதுதான் உண்மையான ஞானம். அப்போ அப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா பாக்குது அடுத்த ஸ்டேஜ் ஆகியா ஒருவேளை என்ன சொல்றா? ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை வந்து உடனே அப்புறப்படுத்தணும்னு போராடாம ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த மகிழ்ச்சி எப்படியாவது தக்க வச்சுக்கேன் அப்படின்னு முயற்சி பண்ணாம எது இருந்தாலும் ஓகே இருக்கிறது இல்ல. இதுதான் நீங்க சமமா இருக்கிறது. எது இருந்தாலும் ஓகே, அப்ப அதை தக்க வச்சுக்கலாம். அது கொஞ்ச நேரம் வரும் இல்லையா அந்த ஃபீலிங்? இப்ப மகிழ்ச்சினா கொஞ்ச நேரம் இருக்குதான் இருக்கும், துக்கம்னா கொஞ்ச நேரம் இருக்கும், இருக்கலாம் இல்ல, அது கொஞ்ச நேரம் வந்து போதே. அது எவ்வளவு நேரம் வந்துட்டு போதும், அது இஷ்டம். ஓ, அது இஷ்டம். அப்படிங்களா? இன்பம் வந்தா நான் தக்க வச்சுக்குவேன், துன்பம் வந்தா எப்படியாவது அப்புறப்படுத்துவேன், இல்ல தன்னால போயிருவேன், எதுவுமே பண்ணாதீங்க. அது இஷ்டம். இன்பம் எவ்வளவு நேரம் இருக்கட்டும், துன்பம் எவ்வளவு நேரம் இருக்கட்டும், அது அது இஷ்டம் விட்டுருங்க. நமக்கு அந்த வேலை இல்லை. விஷயம் சரி, இது ஓகே சார். இப்போ வந்த துன்பம் அதுவா இருக்குதா, அதை நான் தக்க வச்சுக்கிறேன்ற அந்த பார்டர் லைன் எப்படி ஃபிக்ஸ் பண்றதான் தெரியல, அதுவா இருக்குதா? இப்ப நானே அதை ஹோல்ட் பண்றேன். அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சுங்க, துன்பம் இப்ப நான் ஏதாவது போராடிட்டனோ அப்படின்னு நீங்க இல்ல, நீங்க வில்ஃபுல்லா உங்க அறிவு நீங்களா முயற்சி பண்றது, தெரிஞ்சு முயற்சி பண்ணாதான் அது நீங்க. அதுவா நடந்த அது நடக்குது நீங்க வச்சுக்கீங்க, கவனம் இல்லாம நடக்கிறத கவனம் இல்லாம எடுத்துங்க, கவனத்தோட இருக்கிறது மட்டும் கவனத்தோட நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும் செய்யுங்க, அவ்வளவுதான். ஓகே, நன்றி நன்றி, சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ மேம். மேம் வந்துட்டாங்களா? சார் போயிட்டு. வணக்கம். நன்றி நன்றி, தேங்க்யூ. வணக்கம் மேடம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ரேவதி ஹரிஹரன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசணுமா? வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ஐயாவோட புரிதல் உங்க எல்லாராலையும் ஏதோ எனக்காகவே ஐயா கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப எளிமையா ஒவ்வொரு நாளும் கடந்து போகுதுன்னா ரொம்ப நன்றி உங்கள் அனைவருக்கும். இப்ப நான் வந்தது பாத்தீங்கன்னா உங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்குண்ணா. சரியா சேர்ந்து பா சொல்லுங்க. இப்ப எப்படிமா இருக்கு? இப்ப ஓகேங்கண்ணா. இப்ப ஓகே. இப்ப ஓகே. வசுகி மேடம் வந்திருக்காங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேம்மா, நீங்க பேசுங்க. வணக்கம். ஒரு தரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதபடியா நான் அந்த கப்பில பூந்து விளையாடுவோம்னு வந்தேன். கண்டிப்பா கண்டிப்பா, எப்பலாம் வந்து யாரும் இல்லையோ அப்படி வந்துருங்க. ஓகே ஐயா, எப்பவுமே கேட் ஓபன். எப்படிமே கேப்போம். ஓகே, இந்த லைஃப் இன்ட பர்பஸ் என்ன ஐயா? இது விசர் நாங்க தமிழ்ல இலங்கை தமிழ்ல விசர் சொல்லுவோம், நீங்க சொல்லுங்க பைத்தியக்கார பைத்தியம்.
விசர் கேள்விதான். என்றாலும் வாழ்க்கைன்ற பர்பஸ் என்ன? வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் த லைஃப்? என்ன பண்றது? இந்த கேள்வி கேட்டால்தான் குழந்தையா இருக்கும்போது இந்த கேள்வி யாருமே கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து லைவ்லியா இருக்கிறோம். வாழ்க்கையினுடைய நோக்கம் தான் என்ன சொல்லுதுன்னா, முக்தி அடைகிறது தான் வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த நோக்கத்தை வந்து எப்ப நமக்கு வந்து நம்ம வந்து இந்த புரிஞ்சக்கூடிய தகுதி வந்து அப்பயே அடைஞ்சிடறோம். அவ்வளவுதான், இது கடைசியா வச்சுக்க தேவை. இப்பயே நம்ம அடைஞ்சா போகுது, அவ்வளவுதான். முக்தியோட வாழணும், அவ்வளவுதான். இப்ப நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நம்ம வந்து வாழ்றதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கமே தவிர, இது ஒரு புறத்துல நம்ம எவ்வளவு நாளும் கோல் வச்சுக்கலாம். அகத்துல இருந்த கோலும் இல்லாம இருக்கிறோம். இப்பதான் லைவ்லயே வாழ்றோம். அதுதான் கிடையாது. அகத்திலையும் ஒரு கோலும் இல்ல, புறத்திலையும் ஒரு கோலும் இல்லையா? என்ன பண்ணுங்க, என்ன இருக்குது எதிர்கொள்ளுங்க? என்ன இருக்குது? கோலே வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. பேசிக்கா இருந்தா போதுன்ட்டு கூட இருக்கலாம். என்ன தப்பு? புறத்துல ஒரு கோல் அச்சீவ் பண்ணி ஆயிட்டீங்க, ஓகே. ஏன்னா இருக்கிறது கரெக்டா இருக்கணும்னு முடிஞ்சிச்சு. இந்த புறத்துல தேவைன்னா அதுக்கான முயற்சி எடுக்கலாம். இப்ப என்னன்னா, இப்பதான் லைஃப்ல ஒருத்தர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு, 24 வயசு ஆகுதுதான் மேரேஜ் ஆயிருக்குது. அவரு போய் புறத்துல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவர் உட்கார முடியாது. அவரு வாழ்க்கைய அப்பதான் ஆரம்பிக்கிறாரு. அப்படிங்கும் போது என்ன வேணா கோலை வச்சுக்கலாம். அதுக்கான திங்கிங், திட்டமிடல், செயல்படுத்துதல், இது கண்டிப்பா வேணும். இதுதான் சக்சஸ் தான். இது எந்த உணர்வு வந்தாலும் நம்ம ஹெல்ப்புக்காக வருது, அவ்வளவுதான். தேவைன்னா அதை நம்ம வெளியே செயலுக்கு பயன்படுத்தி போறோம். மத்தபடி நமக்கு இடத்துல எதையும் நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை எதுவும் இல்லை, அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்றேன், நான் வந்து ரிட்டையர் பண்ணிட்டேன். அகத்திலையும் ஒண்ணும் இல்ல செய்ய, சரி, புறத்திலையும் ஒண்ணும் இல்ல செய்ய, சரி, கொஞ்சம் சர்வீஸ் செய்வோம்னு பார்த்தா இந்த கொரோனா வந்து அதையும் கெடுத்து விட்டுட்டுது. சரி, இப்ப சர்வீஸ் என்ன பண்ணுங்க, என்னைக்கும் சொல்லுங்க. ஐயோ, அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையா? இப்ப நான் செய்யறது ஒவ்வொருத்தருக்கிறீங்க என்ன பதில் வந்தோ அதை சொல்லுங்களேன். ஏன் இப்படி போய் ஐயா நகரார் எந்த ப்ரிபரேஷனும் வேண்டாம், கேள்வியை மட்டும் உள்வாங்க. உங்களுக்கு என்ன பதில் வந்து சொல்லுங்க, அந்த மாதிரி சொல்லுங்களா? என்ன தப்பு ஐயா? இப்ப எனக்கு நான் பேசிக்க மூணு பேர் தான் கேட்பாங்க, எனக்கு தெரிஞ்சாக்கல்ல. அண்ணா, அக்கா, புரியணும். கேள்வி கேட்கும் போது நமக்கே பதில் தோணும், அவ்வளவுதான். சிம்பிள், உங்களுக்கு நல்லாவே தோணும். ஏன், நீங்க அதுதான் இருக்கிறீங்க. சோ உங்களுக்கு ஓகே சொல்லுங்க, நாளைக்கு வரும் 1 hour வச்சுக்கலாம். இல்ல, அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு. எனக்கு நான் இலங்கையில எனக்கு கேட்டு சொல்றாங்களே, இந்த அண்ணா அக்கா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாலா மங்களேஸ்வரர், கேள்விக்கு போறது.
ஏன்னா அவங்களுக்காக நீங்க கேள்வி கேக்குறீங்க தெரியுது இல்ல இது வந்து நான் சீரியஸா உங்களுக்கு நான் ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க நான் ஒரு 1 ஹவர் வைக்கலாம் அத நான் யோசிச்சு பாக்குறேன் கொஞ்சம் திங்க் பண்ணி பாக்குறேன் சொல்லுங்க சொல்லலாம் பாருங்க இப்பவே ஒருத்தர் சாட்ல போட்டார் ஐ அம் ரெடி டு ஆஸ்க் क्वेश्चन டு தி தட் மேடம் உங்ககிட்ட பேச இப்பவே தயாராயிட்டேன்ட்டார் மேடம் என்ன சொல்லாதீங்க வாசு என்ன சொல்லுங்க வாசு என்ன சொல்லுங்க மேடத்துக்கு நான் ஒண்ணும் இல்ல எனக்கு எங்களுக்கு நீங்க வந்து சகோதரி என்ன அவரு மோகன் வந்து போட்டுருக்காரு மெசேஜ் அம்மா நீங்க சும்மா இதெல்லாம் கேட்கல ஜாலியா எடுங்க அவ்வளவுதான் எனக்கு வாழ்க்கையில ஒரு நோக்கம் ஐயா நாங்க வாழ்க்கைய கொஞ்சம் லைட்டா எடுக்கணும் கொஞ்சம் ஒரு நகைச்சுவையோட எடுத்தாத்தான் அது ஈஸியா போகும் உண்மையில அப்படிதான் இருக்கணும் அதுதான் கரெக்ட் இடத்திலயும் ஒரு நகைச்சுவையா சொல்லுவார் அப்ப எனக்கு முந்தி கோபம் வரும் இவரா புரிஞ்சு சொல்றார் இல்லையே பார்த்தா லைஃப் இஸ் எ காமெடி அவர் வந்து எனக்கு ஓவர் காம் ஒரு பேசிக்க நான் சொல்றேன் எனக்கு எங்கட வீட்டுல 24/7 காமெடி சேனல் போகுது அப்ப யார் என்ன சொன்னாலும் ஓகே காமெடி சேனல் தான் வடிவேல் அவங்கள வடிவேல் மாதிரி பாத்து கொள்ளுவேன் ஈஸியா போகுது ஒருத்தர் வராதபடியே நான் கேப்பில சொல்லுவோம்னு வந்தேன் பெருசா ஒரு க்வெஸ்டியன்ஸும் இல்ல ஐயான்னு புரிதம் வந்தா பிறகு பெருசா ஒண்ணுமில்ல நான் யோசிச்சேன் பர்பஸ் ஆஃப் முந்தி பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு சீரியஸா இருந்து யோசிச்சு குடைஞ்சு இல்லாத கஷ்டப்பட்டு இப்ப பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு தெரியாது ஓகே வாழ்க்கை வாழ்வதற்கே இன்னைக்கு வந்தா ரைட் பட் என்ன நடக்குதோ பாத்துக்கொள்ளுவோம் நாளைக்கு நாளைக்கு பாப்போம் அப்படி பாக்க அது கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா இருக்குது ஆனா அந்த எல்லா என்ன என்ன 13 வயசு அந்த தேடுதல்ல ஐயாண்ட டீச்சிங் தான் எனக்கு ஒரு ஸ்டப்ப கொடுத்தது இதுக்கு போட தேவையில்லை போக தேவையில்லை இப்ப சில பேர் சொல்லுவாங்க நான் தியானம் செய்யறேன் நான் யோகா செய்யறேன் நான் புத்தி செய்யறேன் அது சேர்த்து முதல் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும் ஐயோ நான் இங்க இருக்கிறேன் இருக்கிறவங்களே இவங்க எல்லாம் எப்ப போயிட்டாங்க அப்ப அவங்க சொல்லிக்க நான் யோசிக்கிறது நீங்க செய்யுங்க இட்ஸ் ஃபைன் உங்களுக்கு நான் ஐ அம் ஹாப்பி என்று சில பேருக்கு கொஞ்சம் அப்படி இருக்கிறதும் நான் கொஞ்சம் கிருத்தரமான நிலையில இருக்கிறனும் கொஞ்சம் யோசிக்கிறாங்களோ தெரியல எனக்கு பரவாயில்ல இட்ஸ் ஆல் ரைட் சும்மா ஒன்றும் இல்ல நீங்க எனக்கு ரெண்டு பேரும் தம்பி மாதிரி நான் பவனுக்கு வரைக்க நீங்க ஹோல் நைட் என்னோட இருந்து எனக்கு முழுக்க இந்த கதை கேட்டு எனக்கு சில 2-3 வசனம் சரவணன் சார் சொன்னது எனக்கு வெரி பர்சனல் எனக்கு அது பிரைவேட்டா சொல்ல விருப்பம் இல்ல ஆனா அது வந்து என் லைஃப்ல சரியான இம்பாக்ட் கொடுத்தது அந்த எனக்கு தெரிஞ்சதுதான் ஆனா அவர் அவருக்களால வரைக்க சில உள்ள ஐயா சிலதில் சொன்னது பர்சனலா ஒரு வசனம் தான் ஆனா அது வந்து என் வாழ்க்கையில சரியா இம்பாக்ட் பண்ணிருக்கு உங்களுக்கு எல்லாம் நன்றி இன்னும் தொடர்ந்து இப்படியே சேவை செய்யுங்கோ அதனால கொஞ்சம் பேசுங்க பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பேசுங்க பாலச்சந்திரர் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க
ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ அந்த லட்சியம், இப்ப லட்சியம் அது கோல் செட் பண்றது பத்தி அவங்க பேசும்போது, குழந்தைங்களுக்கு என்ன வாழ்க்கை பர்பஸ் இருக்குன்னு கேட்டா பர்பஸே இல்ல, அவங்க இருக்கிறாங்க அவ்வளவுதான். அது வளர வளர நமக்குதான் அந்த பர்பஸ் பத்தி பேச ஆரம்பிக்கிறோம்னா, அப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ற துக்கம் சந்தோஷம் இதெல்லாம் சேர்ந்தா வேற எதுக்காக வந்தோம்னு நாமளா அந்த பர்பஸ கேட்டு போறோமா சார்? இல்ல இல்ல, உங்க கேள்வி எனக்கு கொஞ்சம் புரியல சார். குழந்தைங்களுக்கு எந்த பர்பஸும் கிடையாது. நம்ம என்ன வளர வளர நம்ம வந்து வெளியே அச்சீவ்மெண்ட் எல்லாம் வச்சுக்கலாம், வெளியே வந்து கோல் வச்சுக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடையணும், நம்ம ஃபேமிலிக்கு இந்த அளவுக்கு கொண்டு போகணும், நம்ம குடும்பத்தை நம்ம பசங்க இந்த அளவுக்கு படிக்க வைக்கணும், நாம இந்த அளவு மேன்மை அடையணும், இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கையில வந்து நமக்கு ஒரு வேலை வேணும் இல்ல. அதுக்கான முயற்சி எடுத்து நம்ம சக்சஸ் பண்ணணும். அப்போ அதான் அப்போ பைபிள்ல இயேசு சொல்றதா ஒன்று பச்சிருக்கோம், குழந்தைகளுக்கு தான் என்ற என்னுடைய ராஜ்யத்தில் இடம்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ அது குழந்தையா இருங்க, அதான் நம்மளுடைய நேச்சரே அதுதான். அகத்தளவு இன்னசென்டா இருங்க போதும், அந்த அதுதான் வேணும். அப்ப அகத்துல அகத்துலதான் இன்னசென்டா இருக்கணும். அது ஏன் குழந்தையா இருக்கிறப்ப இருக்குது, வளர வளர ஏன் அந்த அகத்துல இன்னோசன்ட் போறது? நாமளா பண்றோமா சமுதாயத்தப்பா? அது இயற்கையா இல்ல, அறிவு வளருது இல்லையா உங்களுக்கு? நீங்க குழந்தையா இருக்கிறப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கீங்க, ஓகேவா? உங்களுக்கு தப்பு ரைட்டுங்கிற பேதமே கிடையாது, ஆண் பெண்ணுங்கிற பேதம் கிடையாது, இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு ஒரு டிவைடிங் ஒண்ணுமே கிடையாது. நீங்க பெருசு போட்டுருமா நம்மளை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்கிற எண்ணம் கிடையாது, இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. குழந்தைங்க ஏதாவது அந்த மாதிரி இருக்கா சொல்லுங்க? கண்டிப்பா இல்ல. இப்ப அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்போ ஒரு அறிவு மேம்படு, நம்ம அறிவு புகுத்துறோம் இல்ல, அறிவு புகுத்துறோம். அறிவு சேர சேரதான் நீ வந்து இப்படி கூட இருக்க கூடாது. சின்ன பையன் சொல்லுவாங்க, ஜட்டி போடாம வெளியே வரக்கூடாது. நம்ம சொல்றோம்ல பொதுவா, அவங்க அதை பத்தி யோசனையே கிடையாது. இப்ப அப்படி ஒண்ணு ஒன்னா அறிவு அறிவு இல்லாம வாழ முடியாது. அறிவு சேகரிக்க 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 அப்புறம் அந்த அறிவே வந்து அந்த இன்னசென்ட்டையே வந்து லாக் பண்ணிடுது. இன்னசென்டையும் மேல உட்காந்து இன்னசென்ட்டே வெளியே வராத அளவுக்கு அறிவு ஆட்சியை பிடிச்சிருது. அப்ப அதுவும் ஒரு இயல்பு, அதுவும் ஒரு இயல்பு தானே. அது ஒண்ணு நம்மளா இது பண்ணல, அதுவா தானே நடக்குது? என்னன்னா இப்ப வந்து என்னன்னா, குழந்தையா இருக்கிறோம், நமக்கு வந்து அறிவை வச்சு மனசுல வந்து நிர்வாகம் பண்ணல, இன்னசென்ட்டா தான் இருக்கும். ஆமா கரெக்ட். புறத்துல வந்து செயல்படுறதுக்கு அறிவு வந்து வளருது மெதுவா. சமுதாயம் புறத்துல செயல்படுறதுக்காக வளருது, புறத்துல செயல்படுறதுக்காக அறிவு வளருது, புறத்துல சக்சஸ் பண்றோம் நம்ம. அந்த சக்சஸ் பண்ணணும் என்ன நினைக்கிறோம், அப்படி அறிவு வச்சு தானே புறத்துல சக்சஸ் பண்றோம். இதே அறிவு வச்சு மனசை செயல்பட முடியாதா அப்படின்னு அகர் நோக்கி திரும்புது, அதுதான் பிரச்சனை. அது பண்றது நாமளே பண்றோமா? அதை நாம தான் முயற்சி பண்றோம். அறிவுனாவே நாம தான், நாம முயற்சி பண்றோம். இப்பதான் ஐயா சொன்ன அப்படிதான், ஓ அகத்துல வேலை இல்லைன்னா மறுபடியும் குழந்தை நிலைமைக்கு நம்ம மாறணும். அகத்தை பொறுத்தவர்களும் குழந்தையாகவும், புறத்தை பொறுத்தவரை புத்திசாலி மனிதனாகவும் நம்ம இருக்கிறோம். அதாவது பாலச்சந்திரோட அறிவு தான் புறம், புறத்துல சக்சஸ் பண்றாங்களோ அவங்க அப்படியே அதே அகத்துக்கு கொண்டு போறாங்க. அவங்க நடக்குது நடக்குது. இப்ப நம்ம அப்புறம் அகத்துல நடக்கும்போதுதான் பிரச்சனை அதிகமாகுது, வருத்தங்கள் கவலைகள் எல்லாம் நீடிச்சு பிரச்சனை ஆகுது. இதுதான் மன பிரச்சனைங்கிறோம். இதுக்கு நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோடனே ஓ உள்ள வேலை இல்லை, முடியும் பழைய ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடும். பிறந்தப்ப இப்படி இருந்தோமோ ஓகே ஓகே. இப்ப கொஞ்சம் ஏதோ வந்து அது மெதுவா அப்போ புறத்துக்காக வந்த அறிவு அகத்துக்கு. இது ஒரு சூப்பர் பாயிண்ட் ஐயா. ஆமா ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி 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 ஐயா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ. கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மாதவன் தண்டபாணி உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோ, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம். 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 வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு கை போன் பிடிச்சிருக்கானே ரெண்டு கை. பரவாயில்லை.
ஐயா இந்த எனக்கு இப்போ ஒரு 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 வாரம் பத்து நாள் அது இந்த இந்த இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில நேரத்துல தாட்ஸே வரமாட்டுது நம் அப்படியே அறுத்து போன மாதிரியோ அது என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அதாவது என்னுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா பொதுவா மனிதர்கள் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு நெகட்டிவிட்டி எல்லாருக்கும் வரும் படியில இறங்கும் போது பாத்து இறங்கணும் இல்ல கீழே விழுந்துருவோம் வண்டிக்கு போகும்போது பாத்து போன இல்ல இடிச்சிருவோம்ட்டு ஆனா அது என்ன வரும் எனக்குன்னா என்னோட மைண்டோட கேம் எப்படி இருக்குன்னா நான் எதை பத்தி ரொம்ப விரும்புறனோ அந்த என்னுடைய தாட்ஸ் வந்து அந்த அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு ஒரு இமேஜ காமிக்குது எனக்கு ஒரு இது ஒண்ணு பிடிக்குது ஐயோ அந்த மாதிரி வீடு எல்லாம் கட்டுறது இடிச்சிரும் இந்த இடம் வாங்க ஐயா அது செட் ஆகாது முன்னாடி வந்து ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு ரொம்ப குழப்பிப்பேன் ஏன் ஒரு நெகட்டிவான விஷயம் ஒண்ணு வருது அது ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ் வருது சில பேரு எனக்கு அப்பவே மனசுல பட்டுச்சிங்க அவருக்கு என்ன பட்டுச்சுன்னு அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது நீங்க சொல்லும் போதே நினைச்சேங்க அது என்னமோ தடை இருக்கிறது அது ஏதாவது ஒண்ணு போற போக்குல ஒண்ணு கிளப்பி விட்டு போயிடுவாங்க ஏன் இந்த மாதிரி சொன்னா அந்த முன்னாடி எல்லாம் போட்டு ரொம்ப போட்டு இப்ப எனக்கு ரொம்ப ஓரளவுக்கு தெளிவ வந்திருக்கு அவருக்கு அந்த நேரத்துல அந்த மாதிரி வந்திருக்கு உள்ள வந்த இமேஜே வெளியே சொல்லிருக்காரு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு அவரு தாட்டும் போயிடும் நீ ஏன் அந்த தாட்டு மேல ஏறி சவாரி பண்ற ஒரு விஷயம் வாங்குற இது முடியாதுன்னு சொல்லுது அது முடியாதுன்னு சொல்றதுனால முடிய போறது இல்ல முடியும் சொல்றதுனால அங்க நடக்காம இருக்க போறது இல்ல உன்னோட இமேஜ் உன்னோட மைண்டோடைய நேச்சர் அப்படி வந்து ஒரு விஷயத்தை காமிக்குது ஐயா ஐயா உங்களுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குங்க ஆமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இருக்கேன் நான் ஒரு நிமிஷம் இருக்கலாம் ஆ கேக்குதா கேக்குது கேக்குங்களா இது ஒன்னு இது கரண்ட் கட் ஆயி டக்குனு வந்துருச்சு வேற ஒண்ணு இல்ல ஆ ஓகே ஓகே இப்போ என்னோட ஒரு என்ன எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்போ மூக்கோட வேலை சுவாசம் பண்றது சொல்லுங்க சுவாசம் மூக்கோட வேலை வந்து சுவாசம் வாயோட வேலை வந்து சுவைக்கிறது அப்ப மனதுக்குன்னு இயற்கையில ஒரு வேலை இருக்கும்ல ஆமா அது வந்து ஒரே தாட்ஸ போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கிறது தான் அவருக்கு வேலை கொள்றது நல்லதோ கெட்டதோ ஒரு பாட்டுக்கு போட அவரு அதுக்காக படைக்கப்பட்டிருக்காரு மைண்டு அவரு பூந்து விளையாடுறதுதான் வேலை ஆனா நீங்க சொன்ன மாதிரி அறிவால அது ஒரு மைண்டோட பிரவாகம் அதை வாட்ச் பண்ணான் ஒரு ஸ்பெக்டேட்டரா அது பாட்டுக்கு ஓடுற தாட்ஸ ஓடிட்டே இருக்கட்டும் அதுல உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு புறத்துக்கு யூஸ் பண்ணிக்கோ அகத்துக்கு உன்னை வளர்த்துக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோ இல்லைன்னா லெக்கோ மாதிரி அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும் அதை பார்த்து ரொம்ப அலட்டிக்க வேணாம் அது அது என்ன வேணா சொல்லட்டுமே மைண்டு பெரிய ராஜா மாதிரி ஆயிடுவா அடுத்து நீதான் ஒரு ஞானின்னு சொன்னாலும் சரி நீ அவ்வளவுதான் நீ அவுட்டு அவ்வளவுதான் சொன்னாலும் சரி ரெண்டுக்கும் இதே மாதிரியே கேஷுவலா எடுத்துட்டு விட்டுரு அதுதான் நியாயம் அந்த மைண்டோட கேம புரிஞ்சிக்க மாதவா அப்படின்னு நானே எனக்கு வந்து உன்னோட நேச்சர் என்னன்னு நீ புரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும் எல்லாருக்கும் ஒரு சிந்தனை ஒரு குரூப் ஆஃப் சிந்தனை வரும் அது மாதிரி உனக்கு என்னென்ன சிந்தனைகள் வருது இதை தாண்டி நீ எதுவும் கிடையாது இதுதான் நீ நீ ஒரு முடிவுக்கு வா அதை அப்படியே நிறுத்திக்கோ அதை எந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் நீ இப்படித்தான் நான் அப்படித்தான் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்படியே அழகா எரேஸ் பண்ணி விட்டுடு நீ எப்படியும் இல்லை அது எப்படியா இருந்தாலும் உனக்கு கவலை இல்லை நீ எப்படியும் இருக்க வேண்டாம் அது வந்து ஒரு 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 தீர்மானம் பண்ணிக்காத ஒரு இதுக்குள்ள வந்துடாத நீ புதுசா ஒரு விஷயத்த உருவாக்கவும் வேணாம் ஏற்கனவே உருவாக்குன விஷயத்த அழிக்கவும் வேணாம் ஒண்ணும் மெனக்கட வேண்டாம் அப்படி அப்படி சொல்லிடலாம் சூப்பர் எல்லாருக்கும் புரியற மாதிரி நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் நீ சும்மா இருந்தாலே அதுவே எனக்கு போதுண்டா அப்பா அது போல பேசாம அந்த மாதிரி இருக்கிறது இது நான் சொல்றது சரியானு கேக்குறேன் புரிஞ்சிருக்கீங்க நீ சொன்னதான் பண்ண மாட்டான் அப்ப எனக்கு அது புரிஞ்சது அதுவா வந்து அதுவா மறைஞ்சிரும்
பிரவாகத்துல எம்டி ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு, அந்த ப்ரொஜெக்டர்ல எதுவும் படம் தெரியல, அது தெரியணும்னு நாம நினைக்கல, தெரியக்கூடாதுன்னு நம்ம மெனக்கிடல, வந்தா பாத்துக்கலாம், தேவையா இருந்தா எடுத்துக்கலாம், தேவை இல்லைன்னாச்சு போ 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 அவ்வளவுதான். ஒருத்தர் எனக்கு வந்து ஹைதராபாத் ஒருத்தர் வந்திருந்தாரு, இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது சொன்னாரு, யாரோ ஒருத்தங்க கேள்விக்கிட்டாங்க, தாட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுங்க என்ன அப்படின்னாரு. அப்புறம்தான் புரிஞ்சுட்டு நாம தான் தாட்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம், அது வந்து அது பாட்டு போயிட்டு இருக்குது, நாம தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்ட்டு. தாட்டு நம்மள டிஸ்டர்ப் பண்ணுதா, நாம தாட்டை மகரிஷி கூட ஒரு இடத்துல காலில் முள்ளு குத்திருச்சுன்னு தான் சொல்லுவோம், முள்ளு இருக்கிற இடத்த போய் நாம மெரிச்சிட்டு கால்ல முள்ளு குத்திருச்சீங்க அப்படிம்பாங்களா? ஆமா அது மாதிரி சொல்ற மாதிரி தாட்ஸ் கூட நாம தாட்ஸ் இறுக்கி வச்சு புடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்குன்னா அப்புறம் என்ன, அது பாட்டு வருது அது பாட்டு போகுது, கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்றேன் நான் இப்போ. வெரி குட் வெரி குட், கரெக்டா இருக்கு, அந்த ஒரு ஹெவினஸ் குறைஞ்சிருக்கு என்னமோ, அந்த மாற்றம் எனக்கு வெளிப்படையா வெளியில சொல்ல தெரியல, அது வந்து நான் ஏதாவது சொன்னா மிகையாயிடும் அல்லது கம்மியா சொல்லிடுவேன், அதனால தெரியல ஒரு மாற்றம், அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கியா? வணக்கம். இவ ரெண்டாவது போடுது சாம்பவி, நீங்க சொல்றதே கரெக்டா தான் சொல்றீங்க, ரொம்ப ரியலிட்டிக்கா இருக்கு, ஒரு அத்தை ஜாலகம் இல்லாம ரொம்ப யதார்த்தமா ஒரு லாங்குவேஜ், உங்க லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ஒரிஜினலா இருக்கு, எந்த எக்ஸ்ட்ரா ஆக்ஷனும் இல்லாம என்ன ஒரிஜினலோ அது அப்படியே ஒரிஜினலா டிஸ்பிளே ஆகும், அவ்வளவுதான். போதையா நன்றிங்க, அவ்வளவுதான் நன்றிங்க, அப்புறம் பேசுறேன். ஆ தேங்க் யூ மாதவன், நன்றி மாதவன், நன்றி. மியூட் பண்ணிடுங்க மைதீன், நீங்க மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். வாங்க மைதீன் சார், வணக்கம். வணக்கம் சார். சரவணன் சார், ஜியோமணி சார், பேசி ரொம்ப நாள் ஆச்சு சார். ஆமா நீங்க ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, கேப்போம். நம்ம பேசுற நிறைய தெளிவு கிடைச்சிருக்கு இப்போ, விட உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்குது, அது என்னால உணர முடியுது. ஆரம்பத்துல நான் பேசும்போது நிறைய குவஸ்டின்ஸ், நிறைய கன்ஃபியூஷன்ஸ், ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்தது, இப்ப எல்லாமே கிளியர் ஆகி ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்த மாதிரி தோணுது சார். வெரி குட் வெரி குட், கரெக்ட், சந்தோஷம். ஏற்காடு முகாம் பண்ணீங்க, அது சென்னையில பண்ணிருக்கீங்க, எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கேன் சார், எல்லாம் ரொம்ப நன்றி சார், நீங்க பண்ணக்கூடிய சேவை வந்து ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய விஷயம், இதுக்குனே பண்றீங்க பெரிய விஷயம் சார். நோக்கமே அது ஒண்ணுதானே, நீங்க புரிஞ்சுட்டீங்க, புரிஞ்சவங்களும் ஒன்னா சேர்ந்து புரியாதவங்களும் கொண்டு போறோம். இப்ப முதல்ல நீங்க மைதீன் நீங்க பேசினதுக்கும் இப்ப இப்ப எவ்வளவு ஒரு ஒரு மாசம் ஆயிருக்குமா மைதீன் சார், மேக்சிமம் இல்ல ரெண்டு மாசம் ஆயிருக்குமா? இல்ல இல்ல, ஒரு மாசம் சூழ்நிலை அதுவே டயர்டாயி அப்படியே தூங்க, இப்படியேதான் வாழ்க்கை ஓடுச்சு, இப்ப எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகி எந்த போராட்டமும் இல்லாம இருக்கு சார், நிம்மதியான ஒரு மனநிலையில இருக்கு சார், அதுதான் சொல்ல முடியும், எந்த போராட்டம் மன போராட்டமே இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு சொல்லலாம். அது ஐயாவோட நான் அடிக்கடி க்வெஸ்சன் கேட்டது நிறைய கிளாரிபிகேஷன் கிடைச்சது, அது ஆனந்த் அவர்கிட்டையும் பேசியிருக்கேன் நிறைய, ஒரு நீங்க நடத்துறீங்களா வார வாரம் கேள்வி இல்லாத டைம் கொஞ்ச நேரம் வந்துருது,
அதனால எல்லா கேள்வி கேட்டிருங்கன்னு சொல்லலாம். ஓகே சார். ஆனா நிறைய க்வெஸ்சன் சார் நான் எனக்குள்ளே கேட்டிருப்பேன். என்னென்ன க்வெஸ்சன் இருக்கோ அந்த க்வெஸ்சன்ஸ் தான் நான் ஐயாட்ட கேக்குறது, மத்த சத்சங்கம் நடத்துறாங்கல்ல எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ முன்ன இருந்ததை விட இப்போ நிறைய கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே. இன்னமும் வரக்கூடிய டவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னாலே என்ன சொல்றது, ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போற மாதிரி டவுட் தான் நிறைய வருது. தவிர்த்துக்கிட்டு அந்த கேள்விக்குள்ளேயே பதில் வந்தா வந்துரும். ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதிலும் வந்தா வந்துரும். புரிதல் டவுட் தான் கொஞ்சம் அது இப்ப சுத்தமா எல்லாம் போச்சு. இவங்களுக்கு புரிதலே ரொம்ப டவுட்டா இருந்தது எனக்கு. இப்ப அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி இப்ப அடுத்த லெவல தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னென்ன வேற வேற லெவல்ல போயிட்டு இருக்கு சார். தாட் லெவல்ல எல்லாமே ஆக்சுவலி மனதை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அதை ஃப்ரீயா விட்டுறணும். அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த முடிவு எடுத்தனா ஐயா சொன்னாங்க, நீங்களும் சொல்லிருக்கீங்க, முடிவு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். கன்ஃபர்மேஷன் பண்றது நீங்க எவ்வளவு கூட புரிஞ்சிருக்கீங்களோ அவ்வளவு கூட முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்தாதான் அடுத்த தேடுதலே வராதுன்னு சொல்லி நீங்களும் சொல்லிருக்கீங்க, ஐயாவும் சொல்லியிருக்காங்க. அது இதெல்லாம் பாத்துருக்கேன் வீடியோஸ்லாம், நிறைய வீடியோஸ். உங்க வீடியோலாம் நீங்க கதையெல்லாம் சொல்லிருக்கீங்க, அந்த குரங்கு பத்தி எல்லாம் ஒரு கதை சொன்னீங்களே, அந்த கதை நிறைய கதை நீங்களும் சொல்லிருக்கீங்க, எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் சார். நினைவுன்னு சொல்றாங்க சிந்தனை சொல்றாங்க எண்ணுதல் எண்ணம் சொல்றாங்க அந்த மூணுக்கு என்ன சார் என்ன டிஃபரண்ட் எல்லாமே தாட் தான் தாட்டை தான் தமிழ்ல நம்ம நினைவு சிந்தனை அப்படி சொல்லிட்டு இருக்கோம் அதுவா வந்தா தாட் நாமளா அது சிந்தனை உங்க கான்ட்ரிபியூஷன் இருந்தா அதுக்கு பேரு திங்கிங் உங்க வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இருந்தா அதுக்கு பேரு திங்கிங் அது இல்லைன்னா தாட் இவ்வளவுதான் சார் சிம்பிளா வச்சுக்கீங்க ஓகே ஓகே சார் நீங்க அந்த கான்ட்ரிபியூஷன்ல
மாதிரி நினைத்தல் அந்த செயலை ஃபுல்லாத்தையும் திங்கிங் வந்துருது. ஆமா நினைவு சிந்தனை இது ஃபுல்லா தாட்ல வந்துருது கரெக்ட்டுங்களா? இந்த கிளாரிஃபிகேஷன் எனக்கு புரிஞ்சுது சார். ஆனா என்னன்னா ஏதோ ஒரு ரீசன் காண்டி தான் மூணு நேம் வச்சிருக்காங்க போல இருக்கு. எல்லாமே வந்து நினைவுல இருந்தா வருது, அதனால அது வந்து தாட்னு நம்ம சொல்றோம். பட் தமிழ்ல அப்படி வார்த்தை இருக்கு, எண்ணம் நினைவு சிந்தனை அப்படின்னு மூணு வார்த்தை இருக்கு. இல்ல நீர் தண்ணீர் எல்லாம் வச்சுக்கிறோம்ல சார், அந்த மாதிரிதான் சார். அந்த மாதிரி ஓகே சார், ஓகே சார். நிறைய டிஃபரண்ட் தெரியும் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே அடிக்கடி விரும்புது, என்னதான் முயற்சி பண்ணி வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட சோம்பேறித்தனத்துலதான் மனசு அதிகமா ஈடுபாடு வரும், இன்ட்ரெஸ்ட் வருது, சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசு ஆட்டோமேட்டிக்கா போயிருது. ஆக்சுவலா சோம்பேறித்தனம் தான், ஆனா சும்மா இருக்கிறத பார்த்தா அப்ப தாட்டு ஓட ஆரம்பிச்சு கரெக்டா. அது ஏன் மனசு ஏன் அந்த சோம்பேறித்தனத்தை அதிகமா விரும்புது, அதுக்கு என்ன காரணம்? இல்ல மனசு எதுக்குமே கேள்வியே கேட்க முடியாது. சில நேரத்துல சோம்பேறித்தனத்தை விரும்பும், சில நேரத்துல வந்து இந்த மாதிரி இருந்தா பரவாயில்லன்னு சொல்லுவோம். இதுதான் இப்படினாலும் சொல்லணும் இல்ல, அது உங்க உள்ள இயல்பிடுந்து வெளிப்படுது. நீங்க இந்த இடத்துல சும்மா இருந்தா ஓகேவா இல்ல வேலை இருக்கா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க, அவ்வளவுதான். சார் ஃப்ரெண்ட் ஒரு ஆளு, அவர் ஒரு க்வெஸ்சன் கேக்குறாரு. கேளு, கேக்க சொல்லுங்க, கேக்க சொல்லுங்க. அவர் பேரு சாதிக். ஓகே, வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சாதிக், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? முக்கியத்துவம் ஒண்ணுதான் இருக்கு.
அந்த கவனம் வந்து நீங்க புறம் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா வேலையை குனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சரியா. ஓகே ஓகே சார், அதான் சார் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, நம்ம சும்மா இருந்தாலும் அது அப்படியே எடுத்து காமிக்குது நமக்கு. அதான் நீங்க அது எப்படி வேணா காமிக்கிட்டோம், அது பக்கத்து வீட்டு காலிங் உள்ள வச்சுக்கீங்க. இப்ப நம்ம வீட்டுல காலிங் பில் அடிச்சா நம்ம போய் என்னன்னு பார்ப்போம், ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், யார் என்னன்னு கேட்போம். நம்ம காது கேட்கும், ஆனா நமக்கு வந்து எதுக்கு பொறுப்பெடுக்க தேவையில்ல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல. சோ அது மாதிரி வரதுக்கு தேவையில்லாத தாட்டுக்கு, வேலைக்கு எடுக்கிற தாட்டுக்கு நீங்க பக்கத்து வீட்டு காலிங் பில்லாம் ஞாபகம் வச்சுக்கீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க, அவருக்கும் கொஞ்சம் புரிதல் கொடுத்துருக்கேன். அவரு பிஸியா வேலை பாக்குறாரு, ஹோட்டல்ல வேலை பாக்குறாரு, காலையில போயிட்டு நைட்டு தான் வரணும். அவரு கொஞ்சம் பிஸி ஷெட்யூலா இருக்கனால இந்த மாதிரி வீடியோ கேக்குற கொஞ்சம் இதா இருக்குது. நான் அவரு ரூம்லதான் இருக்காரு, என்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் வச்சுக்கோங்க, அந்த ப்ராஜெக்டுடைய செயல்முறை வந்து நமக்கு தெரியும். ஆனா சிந்தனை ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட முடிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வரும், நம்ம அந்த அமௌண்ட்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ண, என்ன பண்ணலாம், அந்த அமௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம், அது என்னென்ன பண்ணலாம், அந்த மாதிரி சிந்தனைகள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. தவிர்த்துக்கிட்டு செயலை கரெக்டா பண்ணாத அந்த ப்ராஜெக்ட் முடிக்க முடியும், கரெக்டுங்களா? ப்ராஜெக்ட் செயலை எண்ணம் போகாம பெங்களூர்ல ஒரு பார்ட்டிக்காக போயிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், அந்த நான் வந்து கார் எடுத்துட்டேன், கோல்டு வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய பார்ட்டி அட்டன் பண்றதுக்காக கார் எடுத்துட்டேன். பெங்களூர் போனா இப்படி பார்ட்டியில கலந்தாலே எப்படின்னு அதே பார்த்துருந்தேன்னா, டிராபிக் இருக்குன்னு வச்சுங்க, டிராபிக் மூலம் கிளியர் பண்ண, டிராபிக்ல கவனமா ஓட்டினாதான் போய் பெங்களூரே போய் சேர முடியும். அது டிராபிக்ல மெயின் வந்து பெங்களூர் போன மாதிரியே அங்க இருக்கிற மாதிரி நினைச்சுதான் போய் சேர முடியுமா? நம்முடைய கவனம் இப்ப செயல் என்ன? சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் கவனம் வருதோ அப்படி உங்க வேலையை கவனத்தை செலுத்துங்க. உங்களை அறியாம நீங்க அந்த முடிஞ்சு விட்டு என்ன வருதோ அதுல லைச்சா கூட எப்ப உங்களுக்கு தெரியுதோ அப்ப மாறிடுங்க, மாறி வேலைக்கு கவனம் செலுத்துங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கரெக்டான கவனம் வந்துடும். ஓகே சார், ஓகே சார். ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி வந்திருக்கு, பழைய மாதிரி இல்ல. சமயத்துல வந்து இது நான் இது வந்து என் ஃப்ரெண்ட் இன்னொரு ஊர்ல இருக்காரு, அவர் இந்தியா போயிட்டாரு, அவரும் நானும் இதான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அவரு இதான் சொல்லுவோம், அவரும் அந்த மாதிரி ஓசோ இதெல்லாம் ரெண்டு பேரும் எங்களுக்கு வந்து ஃப்ரைடே நைட்டு வந்து 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது, நைட்டு 2 மணிக்கு தான் முடியும் சார். இது இதே டாபிக் தான், அவரும் ஐடி தான் வேலை பார்க்கற, நானும் ஐடில. மேனேஜர் இப்ப டென்ஷன் ஆக்கிட்டான், இவன் அந்த மாதிரி பண்ணிட்டான், இதை எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி பேசுவோம். அடுத்து ஓசோ என்ன சொல்லியிருக்காரு, சரி நம்ம எப்படி இந்த மாதிரி வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, என்னென்ன முயற்சி பண்றாங்க, என்னென்ன இதே தான் நாங்க ஒவ்வொரு வாரம் இதே தான் பேசுவோம். ஆனா எங்களுக்குள்ள அது நானும் நிறைய எனக்கு தெரிஞ்ச இதான் சொல்லுவோம், அவரும் சொல்லுவாரு, ஆனா முடிவே கிடைக்கல. இப்ப ஐயாவுடைய புரிதல் வந்து ரொம்ப சிம்பிளா போச்சுனால எனக்கு ஈஸியா புரிஞ்சிச்சு. கண்டிப்பா கண்டிப்பா, நான் அவருக்கும் ஃப்ரெண்டுக்கும் வீடியோ எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்கேன், அவரு சொல்லியிருக்கேன். நீங்க அவரு ஃப்ரெண்ட் வந்து எப்படின்னா அந்த சத்குரு இருக்காருல்ல, அதுல ரொம்ப தீவிரமா அதை பண்ணிட்டு இருக்காரு, அது மெடிடேஷன், அந்த யோகா மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அதை பத்தி அதிகமா சொல்லுவார், நான் சொல்லுவேன் அது ஓகே தான். அவர் வந்து ஒருக்கு மாட்டிக்கிட்டாரு. என்ன மாட்டிக்கிட்டாருன்னா, நான் சொன்னேன் நீ சத்குரு சொல்றதெல்லாம் உண்மை போய் நான் எதையுமே சொல்ல மாட்டேன், ஆனா நீ உணராத வரைக்கும் அதை நம்பாத. இந்த ருத்ராஜ் இருக்கு சார், ருத்ராஜ பாத்திருக்கீங்களா? ஆமா, ருத்ராஜ மாலை பாத்திருக்கீங்களா, களத்துல போட்டிருப்பாங்க? ஆமா ஆமா. அதை எடுத்து நீங்க நான்வெஜ் சைடு போனீங்கன்னா ஆண்டி கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸா சுத்தம்.
வெஜ் சைடு கொண்டு போனீங்கன்னா கிளாக் வைஸா சுத்தும். அவன் என் ஃப்ரெண்ட் களத்துல போட்டுமோ அதே மாதிரி காமிப்பான் என்கிட்ட, இங்க பாரு இப்படி சுத்துது பாரு அப்படி சுத்து பாரு சொல்லுவான். எனக்கு ரொம்ப நாள் டவுட், இவன் சொல்றது உண்மையா போய் நான் என்ன பண்ணிட்டேன், சரிப்பா நீ சொல்ற கரெக்ட், நீ எனக்கு என்ன டவுட், நீ உன் கண்ணை பார்த்தா கண்ணு கூர்மையா பாக்குற மாதிரி தோணுது எனக்கு. ஒருவேளை நீ கண்ணு பார்த்து மைண்ட் வேலை செய்யற மாதிரி இருக்கு, நீ கண்ணை கட்டிட்டு நீ அதே மாதிரி நான் வச்சு பார்க்கும் போது ஆண்டி கிளாக்கா வச்சு பக்கம் கிளாக்கா சுத்தினா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா கட்டி பார்த்தா தப்பா தான் சொல்றான். தப்பா சொன்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏ இது வந்து நீ ஒரு இமேஜினரி நீ வச்சிருக்க ஆல்ரெடி, இந்த மாதிரி சுத்தினா இந்த நான் வச்ச பார்த்தா அது இப்படி சுத்தணும் நீ ஆல்ரெடி ஒரு இமேஜ் வச்சிருக்க, அதான் அது உனக்கு சொல்லுது. நீ கண்ணை கட்டணும்னு என்ன ஆகுது, நீ சொல்ற ஃபுல்லாமே தப்பா இருக்குது. நான் மாத்தி மாத்தி வச்சேன், ஒரு டம்ளர் கொண்டு வச்சேன், இப்ப எப்படி சுத்துது பாரு அப்படின்னா அவன் என்ன சொன்னானா, சாப்பாடு ஐட்டம் இல்லாம வேற ஏதாவது வச்சோம்னா சுத்தாது அப்படி நிக்கும் அப்படின்னா, பார்த்தா டம்ளரை வச்சா ஸ்பீடா சுத்துது. அப்ப டவுட் வந்தது, அப்ப நான் சொன்னேன் அவர் சொல்ற தப்பு ரைட் எல்லாம் கிடையாது, நீ வந்து உனக்கு என்ன புரியுதுங்கிறத நீ புரிஞ்சுக்க, எல்லாருமே கரெக்டா சொல்றாங்க ஓகே, ஆனா உனக்கு நீ எப்படி எடுத்துக்கிறாங்கிறத புரிஞ்சுக்க. இந்த யோகா மெடிடேஷன்லாம் வந்து நம்ம தான் உணர முடியும், அவங்க ஐடியா மெத்தட்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. அந்த ஈசா யோகாலே பாத்தீங்கன்னா வாழ்க வளம்ல என்ன சொல்லிருக்காங்களோ அதே தான் சொல்லிருக்காங்க, ஆனா கொஞ்சம் சிம்பிளா சொல்லிருக்காங்க அவ்வளவுதான். இதேதான் இது பண்றது, சூரிய நமஸ்காரம் பண்றது, அந்த கபாலபதி பண்றது, மூச்சு பயிற்சி, அந்த ஓம் சொல்றது, எல்லாமே வாழ்க வளம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே தான் அவங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான், எல்லாமே சேம். இப்ப ஐயா சொல்றது இந்த யோகா இதெல்லாம் மனச வந்து நம்ம அந்த முக்தி நிலை லிபரேஷன் இதெல்லாம் போவாது அப்படி சொல்றாங்கல்ல, அவன் ஆனா அவன் அதுதான் எதிர்பார்த்தான் ரொம்ப நாளா. என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, எங்க பாட்டி எங்க தாத்தா எல்லாம் பார்த்தோன்னா சாப வந்து கண்ணுல பாப்பாங்க, நான் நான் பார்ப்பா நான் சாயந்தரம் கிளம்புறேன், எனக்கு மதியம் இந்த சாப்பாடு போடு, நான் சாயந்தரம் கிளம்பிடுவேன் அப்படி தைரியமா சொல்லுவாங்க. அவங்க பாட்டி அந்த மாதிரிதான் இறந்து போனாங்க, அவங்க தாத்தா அப்படிதான் இறந்து போனாங்க, அந்த டயத்தை சொல்லி நான் 5 மணிக்கு அந்த உலகத்தை விட்டு போயிருவேன், எனக்கு மதியம் இந்த சாப்பாடு போடு, ஒரு பயம் இருக்காது, அவங்க சொன்ன மாதிரி சாப்பிட்டு 5 மணிக்கு இறந்து போயிடுறாங்க. அவன் இதை தான் விரும்பினான், அப்போ அவங்க அறியாமலே அவங்க பாட்டி தாத்தா எல்லாம் இதை புரிஞ்சிருக்காங்க, இயற்கையே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்டுங்களா சார்? ஹலோ சொல்லுங்க மைதீன். அவங்க தான் நெட் ப்ராப்ளம் போல இருக்கு, பேசுங்க, நீங்க பேசுங்க. மீட் ஆயிருச்சுங்களா? இல்ல அவங்க அது நெட் நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம், பரவாயில்ல நீங்க பேசுங்க, மத்தவங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அதான் அவங்க என்னன்னா, அந்த ஆரம்ப காலத்துல உள்ளவங்க அப்படின்னு மனசு ரொம்ப கேர் எடுத்துக்காம அவங்க செயல்லதான் கேர் எடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல அவங்க தாத்தா பாட்டி ஃப்ரெண்டோடைய தாத்தா பாட்டி அந்த இறப்பு இந்த மாதிரி மன கவலை எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். அவர் தாத்தாக்கு வந்து 82 வயசு, வயக்காட்டுல போய் வேலை பார்த்துட்டு வருவார், 82 வயசுலயும் வயக்காட்டுல வேலை பார்த்துட்டு வந்து நிம்மதியா தூங்குவாரு. இந்த ரொம்ப எல்லாம் நம்மள மாதிரி ரொம்ப மனக்கவலை இது மாதிரிலாம் பேசினே கிடையாது, அவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். இப்ப நம்ம வழியத்தான் அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான், ஆனா அவன் மாட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா யோகா மெடிடேஷன் மாட்டிட்டான், ஓசோ இதுலதான் ஃபுல்லா இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கான். நான் அவனே சொன்னேன், நான் பாக்குறேன் இப்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். நான் 2 வாரமா தான் இதை பாத்துக்கிட்டு இருக்கேன், அவனுக்கும் வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், பாக்கலாம் இவ்வளவு சீக்கிரத்துல வர்றேன்னு பாக்கலாம் சார். ஓகே 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 தேங்க் யூ. ஓகே, நான் வந்து இன்ன 2 பேர் வெயிட் பண்றாங்க, அவங்க கொடுக்கலாம், மியூட் பண்றாங்க. நெக்ஸ்ட் சுனில், சுனில் உங்களை நான் அன்மியூட் பண்றேன். சுனில், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன். நான் சென்னையில பேசுறீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஜீவமணி சரவணன் கேக்குதுங்களா? இல்ல அவங்களுக்கு இன்னும் கேட்கல போல இருக்கு, ஒரு நிமிஷம் அவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க. கேக்குதுங்களா? சொல்லுங்க. இல்ல இல்ல, அவங்க என்ன நேம்ல இருக்காங்க? அதான் ப்ராப்ளம், தடவணும்ல. இல்ல நார்மலா 1 3 பகவத்ல இருப்பாங்க, இல்லாட்டி 0 0 ஜீவமணியில இருப்பாங்க. இல்ல இல்ல, கொடுத்துட்டு இருக்கேன் அவங்க இது அட்மிட் ஆகல. சரி, இல்ல அவங்க மொபைல்ல ட்ரை பண்றாங்க, அதுவும் ஒர்க் ஆகும். கேக்குது. இவர் சுனில் ஃப்ரம் சென்னை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுனில், நீங்க இப்ப பேசலாம்.
வணக்கம் சார், நான் சுனில் சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம் சார். சார், உங்களோட சென்னையில இந்த எக்மோர்ல செஷன் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் நானு. ஓ, ரொம்ப சந்தோஷம். மாம்பழம்லயும் ஒரு வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். ஓகே சார். இப்ப வந்து அதாவது நிறைய இது கேட்டிருக்கேன், பட் எனக்கு இருக்க பிரச்சனைக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. நான் அதை என்னன்னு சொல்றேன். இப்ப வந்து எனக்கு உள்ள ஒரு பிரச்சனைக்கு வந்து நான் இப்படிதான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு சொல்யூஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு எடுத்து வச்சிருக்கேன். சரி, வச்சுட்டு மத்த வேலைக்கு நான் வந்து போறேன். ஆனா வந்து மத்த வேலை என்னால பண்ணவே முடியல, அதை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கு. நீ அந்த பிரச்சனையை பத்தியே யோசி, அதை பத்தியே திருப்பி யோசி அப்படின்னு சொல்லிட்டு புல் பண்ணிட்டே இருக்கேன். மற்ற எந்த ஒர்க்குமே கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. ஸோ அந்த அந்த இதுவே வந்து அதை பத்தியே யோசிச்சுருந்தா தான் அமைதியா இருக்கு உடம்பு. அதை தவிர நீங்க வேற ஏதாவது போனீங்கன்னா உடம்பெல்லாம் அப்படியே அதிர்து மாதிரி பதட்டமா இருக்கு. ஒரு பிரச்சனை இருக்கு அதுல. ஆமா, எனக்கு வந்து நெய்பர் ஒருத்தர் பிரச்சனை பண்றாரு, அவர் எப்படி அவரை சரி பண்றது, அப்ரோச் பண்ணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வச்சுட்டு சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நோட் பண்ணி வச்சுட்டு நான் மற்ற வேலைக்கு போறேன். ஆனா மத்த வேலை என்னால எதுவுமே செய்ய முடியல. சோ அது புல் பண்ணிட்டே இருக்கு. திருப்பி அதை பத்தியே யோசி, வேற எதையும் யோசிக்காத, அதை எப்படி பேசலாம், என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், அதே யோசிச்சுனே இரு அப்படின்னு சொல்லி புல் பண்ணிட்டே இருக்கு. சரினால மத்த எந்த ஒர்க்குமே பண்ண முடியல. மத்த எந்த ஒர்க்னா போனா எனக்கு அப்படியே அது பின்னாடி புஷ் பண்ணுது, ஒரு பதட்டமா இருக்கு, இது பண்ணுது. அதை பத்தியே யோசிச்சுன்னா அந்த அளவுக்கு இல்ல. சோ அது என்னன்னு, என்ன மாதிரி ஒரு உணர்வு, இது என்ன இதுன்னு எனக்கு சரியா விளங்கலாது. இல்ல சார், உங்களுக்கு வந்து உங்க நெய்பரால ஒரு பிரச்சனை, அதனால நீங்க அதிகமா பாதிச்சிருக்கீங்க. அதனால அதுக்காக உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து அந்த தாட்டே உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நீங்க சம்பந்தமா என்ன முடிவு எடுக்கணும், எப்படி அது செயல்படணும்னு ஒரு ஒரு திட்டமிட்டு முடிவு பண்ணி வச்சிருங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சம்பந்தமா வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் நீங்க வேற வேலைக்கு பார்க்கும் போது அது டிஸ்டர்ப் பண்ண கூட அது நேச்சர் அப்படிதான் எடுத்துங்க. நீங்க வந்து உங்களுக்கு தெரியறப்ப நீங்க வந்து வெளி வேலையை பாருங்க. அதுவா உங்களை அறியாம போயிட்டு அது வந்து அதையும் ஓகேன்னு எடுத்துங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு வில்ஃபுல்லா தெரியுதோ நீங்க அப்ப வந்து என்ன வேலை இருக்கோ அதை கவனிங்க. அது அப்படியே நீங்க அதோட சண்டை போடாதீங்க, இது எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சண்டை போடாதீங்க. அது அப்படிதான் அதனால பாதிப்படைஞ்சனால அது அதிகம் வந்துட்டே இருக்கு. அது வந்தா வந்துட்டு போட்டோம். நீங்க வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ அப்ப வெளி வேலையை கவனிங்க. நீங்க அது எப்படி வந்தாலும் ஓகேன்னு விட்டுருங்க. ஏன்னா இது இதைதான் நம்ம சொல்லுவோம், நம்ம பக்கத்து வீட்டு காலிங் பெல் அப்படிமோ. இது வந்து இந்த முடிவு பண்றவர்கள் நமக்கு வேலை இருக்கு. முடிவு பண்ணிட்டீங்க, என்ன பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி இதை ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறமும் அது மாதிரி வந்து அதுக்கப்புறம் அது சம்மந்தமா நமக்கு எந்த வேலையுமே இல்லை. ஓகே, அதனால அது எப்படி வந்தாலும் இது பக்கத்து வீட்டு காலிங் பெல் எப்படி பொறுப்பில்லாம இருக்கும், அது மாதிரி வந்தா வந்துட்டு பொண்ணு விடுங்க. நீங்க நினைக்காதீங்க வந்தா வந்துட்டு. என்னன்னா இந்த அப்ரோச்ல வந்து நம்ம சக்சஸ் ஆகுமா இல்ல ஃபெயில் ஆயிடுவோமா, ஒரு பயம் வந்துட்டே இருக்கு. சோ அதனால திருப்பி திருப்பி அதையே யோசிச்சுன்னு இருக்கணும் அப்படின்றது. தீர்க்கமா முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி முடிவு எடுக்கிறதுல டவுட்டா இருந்தா ஒரு நண்பர்கிட்ட கூட கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்துருங்க. இவங்க இப்படிதான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துருங்க. நீங்க உங்க உங்களுடைய அறிவுக்கு பெஸ்ட் முடிவா நீங்க எடுத்துருங்க. எடுத்து விட்டு எப்படி எல்லாம் ஓகேன்னு விட்டுருங்க. ஆனா மத்த வேலையை பண்ணவே முடியலையே, அது புல் பண்ணிட்டே இருக்கு, திருப்பி அதை பத்தி வந்துட்டே இருக்கு. மத்த எந்த ஒர்க்குமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதான் இப்ப நம்ம வேலையை முடிச்சிட்டீங்க, எப்படி அது செயல்படணும் அப்படிங்கறது ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. கூட கேட்டு ஒரு பெஸ்ட் முடிவு எடுத்துட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீ அவ்வளவுதான். அதுக்கு மேல அது எப்படி இருந்தாலும் வந்துட்டு போட விட்டுருங்க, அது ஃப்ரீடம் கொடுத்துருங்க. சரி சரி, அவங்க வேலையை கெடுத்தா கூட சரி, நீ அது அது அப்படிதான் இருக்கும்னு எடுத்துட்டு நீ உங்களுக்கு உங்களால நீ வந்து எப்பெல்லாம் கவனம் வருதோ அப்ப வெளி வேலையை பாருங்க. புரியலங்க, கவனம் வந்து இல்ல நீங்க வந்து உங்க வேலையை கெடுத்துட்டு வச்சீங்க, வாலண்டரியா அதை ஆக்குபை பண்ணிக்கிது உங்க மைண்டை. கரெக்ட், பயம் பயமா வருது. நீ இந்த அம்மா வந்து நீங்க எடுக்க வேண்டிய முடிவுல வந்து நீங்க வந்து உங்க புத்திபூர்வமான முடிவுல வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறதுக்கு நீ ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. கரெக்ட், முடிவு இருக்கிறதே பெஸ்டான்னு பாத்துங்க. பெஸ்ட் முடிவு எடுத்துட்டு ஒட்டி அதுக்கப்புறம் எப்படி வந்தாலும் அது ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்து நீங்க உங்க வேலை பக்கம் கவனத்தை செலுத்துங்க. என்ன பிரச்சனை, அதாவது ஒரு சிலதுல வந்து அந்த பிரச்சனையில வந்து உங்களுக்கு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியா கூட கேட்சிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் மேபி. சரிங்க, அதனால என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஃப்ரீ டைம்ல ஒரு அப்ரோச் பண்ணி பேசி பாருங்க.
ஒரு சொல்யூஷன் சொல்லி பார்க்கலாம். அது மொத்தமா வந்து நம்மளுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டு ஈஸியா அதை எதிர்கொள்ற தன்மைக்கு வரணும். அதுக்கு உதவுறதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃப்ரீயா வந்து எங்களை அணுகி அப்ரோச் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ற மாதிரி பண்ணி பாருங்க, இதுதான் என்னுடைய சூழல், இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அந்த அளவுல ட்ரை பண்ணி பாக்கலாமே, என்ன இருக்குது, ஒரு முயற்சி தானே எடுக்கிறோம், என்ன இருக்குது. ஒரு செகண்ட்ல அப்படியே புரிஞ்சிட முடியாது. ஒரு நீங்க மனம் விட்டு கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னாதான் நீங்க எங்க அந்த விஷயத்துல லாக் ஆயிருக்கீங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். உங்க ஐயாவோட கான்செப்டும் தெரியும், நீங்க எப்படி இந்த இடத்துல அப்ளை பண்ணி பாக்கலாங்கிறது உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா அந்த கேச்சிங் மேபி கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும் தான் நான் சொல்ல வர விஷயம். சரிங்க, அப்ப நாளைக்கு காலைல உங்களுக்கு பண்றோம். அவங்களுடைய நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு பாத்தீங்களா? இருக்கு, சரவணன் போட்டிருக்கீங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டுருங்க சுனில், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சரிங்க சார். ஓகே, நன்றி நன்றி. உங்களை மீட் பண்றேன் சுனில். நெக்ஸ்ட் சண்மதி. ஓ, 9 கிராஸ் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. லாஸ்ட் க்வெஸ்சன் வச்சுக்கலாம், அன்மியூட் பண்ணிக்கிறேன். சண்மதி, எங்க இருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார், வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. கேக்குதுங்களா? ஓகே கேக்குது சார். டெல்லியில இருந்து பேசுறேன் சார். முன்னாடி தெரியுமா, சொல்லுங்க சார். இப்ப வந்து நமக்கு இருக்கிற ஒரு பிலீஃப் சிஸ்டம், நமக்கு சில நம்பிக்கைகள் இருக்கு இல்லீங்களா, ஒரு விஷயத்து மேல. ஆமா, அந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும், நம்ம செய்யற ஒரு வேலை, எடுக்கிற ஒரு முடிவு, இந்த மாதிரி எந்த விஷயங்களா இருந்தாலுமே நமக்கு யாரா இன்னொருத்தர் வந்து அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணாலோ, இல்ல சரி அந்த மாதிரி ஒரு சரின்னு சொன்னாலோ மட்டும்தான் நான் வந்து நமக்கு அந்த ஒரு கான்பிடென்ட்டே வருது. நம்மளும் சரிதான் முடிவு எடுக்கிறோம், நம்ம செய்யற ஒர்க் சரியா தான் இருக்கு, நம்ம பிலீஃப் சிஸ்டம் சரிதான்ற அந்த ஒரு கான்பிடென்ட். யாராவது இன்னொருத்தர் வந்து அட்லீஸ்ட் அதை ரெகக்னைஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த இது மாதிரி வருது. சோ அது என்ன ரீசன், ஏன் நம்மளோட இதை வந்து நமக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து ஏன் கான்பிடென்ட்டா இருக்க முடியல? இல்ல, நமக்கு தெரியல. இப்ப நம்ம இதுதான் ஞானமானு நம்ம தெரியாதப்பவே நம்ம என்னன்னா, ஐயா வந்து ஆமா இதுதான் ஞானம், இதை முடிச்சிக்க அப்படிங்கும் போதே நமக்கு ஒரு கான்பிடன்ட் வருது. நமக்கு நமக்கு தெரியலங்கிறதுனால ஒரு அப்ரூவல் எதிர்பார்க்கறோம். ஒரு சின்ன சின்ன ஒர்க் பண்ணா கூட அது வந்து நிறைய அப்ரிசியேஷன் எக்ஸ்பெக்ட் பண்றதோ, இல்ல அதை வந்து ஒருத்தவங்க ரெகனைஸ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து இருக்குங்க. உங்க செயல் மேல உங்களுக்கு வந்து நம்பிக்கை குறைவா இருக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்கம்மா. வெளியிலிருந்து தைரியமா சொல்ல முடியறதில்ல, எப்பயும் ஒரு டவுட்டா வர ஒபினியன் மேல சந்தேகமாவே இருக்கு, இது வந்து சரியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்ஸ் இருக்கு. ஈவன் டிசிஷன் மேக்கிங் முதற்கொண்டு எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. உங்களுக்கு எது சரி இது சரியா அப்படின்னு முடிவெடுங்க. உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய இது தெரியலன்னா நீங்க ஒரு நண்பர்கிட்டயோ கலந்து ஆலோசனை பண்றது தப்பு கிடையாது. டவுட்டா இருக்கிறதுல கலந்து ஆலோசனை பண்ணுங்க, எது இதுல டவுட் இருந்தோ அப்ப கலந்து ஆலோசனை பண்றதுதான் கரெக்ட். அதையும் நீங்க நன்மைப்படுத்தி பாருங்க. நினைக்கிறேன் நீங்க ஏற்கனவே சொன்னது அவங்க நிறைய புறக்கணிச்சு ஏதோ ஒண்ணு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க ஏதோ தப்பா சொல்லிருக்கீங்களா பழசு இதுக்கு முன்ன?
இல்லைங்க நான் ஜென்ரலா பேசும்போதே ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டா வந்து ஒரு இடத்துல பேச முடியறது இல்லைங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு இல்ல இதெல்லாம் புறம் தானே நீங்க கான்ஃபிடென்ட்டா பேசுங்க தப்பா இருந்தாலும் சரி ஒரு கான்ஃபிடென்ட்டா அடிச்சு விடுங்க உங்களுக்கு அப்ப சரி இல்ல ஆ சரிங்க ஐயா சரிங்க ஐயோ அது இதுவா அதுவான் இல்லாம ஏதோ ஒண்ணுல ஸ்ட்ராங்கா இருங்க அவ்வளவுதான் ம் சரிங்க நம்ம பதில் மேல் போனே இல்லாம இதுவா அதுவான் புறம் தானே இது நீங்க தான் பார்த்து முடிவு பண்றது தானே ஸ்ட்ராங்கா இருங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்.